என்று சொல்லுகிறோம். ஓனா சந்தலாரத்தலா ஸ்தோத்திரம் ஏசோநாதா ஓமாக்கேந்தோ ஸ்தோத்திரம் ஏசோநாதா ஸ்தோத்திர ஓமாக்கேந்தோ ஸ்தோத்திரம் ஏசோநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் யாத்தேரோ நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் மின்னடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில் வாலதூத சேனைகள் மனோகர கீதங்களார் எப்போதோ Thank you.
Oh, that's it.
செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த எல்லாரும் வாயை திறந்து விடலையோடு கூட தேவனை துதித்து அவரை ஸ்தோத்தரிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று கேட்க பண்ணு. ஒரு சத்தம் கேட்கணும். நம்முடைய அழுகையின் சத்தத்தை காட்டிலும் துதியின் சத்தம் கேட்கப்படணும். ஒரு ஆரவார சத்தமாக துதித்தலுடனே அவர் சந்நிதியில் ஆனந்த சத்தத்தோடே அவர் சமூகத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் வரும்போது ஒரு ஆனந்த சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு சந்தோஷ சத்தம். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. எல்லாரும் வாயை திற சத்தமாக நல்ல சத்தத்தை கேட்கணும். சத்தம் ஆண்டவர் கேட்கட்டும், துதியின் சத்தத்தை கேட்கட்டும். வாயை தலை சத்தமாக ஆரம்பிங்க. ஒராபதல பரதுல பௌத்தலாரியா தலாரியா உக்கா பபல தலாரியா பலாஷ தலாரியா ஒம்பல வரதலாரி அந்தல சரவல தலாரியா ரட்சகா ரட்சகா. நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். புறபதல வரதல வர தலாரி அம்பலாரியா உக்கவலாரி அம்பல சபல தலாரியா உக்கபல வர தலாரியா. அலலூயா, அலலூயா. நல்ல மெய்ப்பரே, நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம். எங்களுக்கு குறையற்ற வாழ்வை கிருபையாய் தருகிறவரே, நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம். எங்களை பொல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அமல தண்ணீரண்டை நடத்துகிறவரே, நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவரே, நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம். எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறவரே, நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாள் எங்களோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்திரங்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்திரங்களுக்கு மேலாக எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சத்திரங்களோடு சமாதானமாக பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடர பண்ணுகிறவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீடித்த நாட்களாய் உம்முடைய வீட்டிலே நிலைத்திருக்க பண்ண செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் அரணே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் கோட்டையே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் புகலிடமே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் அரணே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரிகாரியே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பலனானவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜீவனானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
எங்களை தூக்கி எடுக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை கண்பலை மறைவிலை மறைத்து வைக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கரங்களால் எங்களை மூடுகிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் எங்களை உருவாக்கினவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். என் தாயின் கருவிலே எனக்கு பெயரிட்டவரே, உம்மை துதிக்கிறோம். என் தாயின் கருவிலே நான் உற்பத்தியானது முதல் ஆண்டவரையும் மட்டுமாக நிறைவேது முதிர் வயது வரைக்குமாய் என்னை தாங்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம். என்னை சுமக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். என்னை தப்பு வைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். என்னுடைய வாலிப நாளிலே நான் உம்மை மறந்து உம்மை தேடாமல் விலகி போன நாட்களிலே நீர் உம்முடைய கரத்தை நீட்டி என்னை ரட்சித்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னை பேரை சொல்லி அழைத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என்னை வேறு பிரித்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆழமான குழில் தூக்கி எடுத்தவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றினவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தவானாய் மாற்றினவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி எங்களை ஆசீர்வதித்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை தந்தவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துக்கத்தை எல்லாம் சுமந்து கொண்டு ஆனந்த கழிப்பை எங்களுக்கு தந்தவரே, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கினவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுகிறது போல எங்களை தேற்றுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வருகிறது போல எங்களை சுமக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு மேய்ப்பன் தன் வந்தே காக்கும் வண்ணமாக எங்களை காக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை தப்பு வைக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கழுகு தன் குஞ்சுகளை படிப்பிக்கிற வண்ணமாக எங்களை படிப்பிக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்தவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை எங்கள் ஆண்டவரே, சிறியவனைக்கும் பொழுதிலே இருந்தோம், எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவரே, சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே என்னுடைய வெளிச்சமாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே என் ஜீவனாயிருக்கிறதுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் துக்க முகத்தை மாற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் போக்கையும் வரத்தையும் காக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு முன்னாக செல்லுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் சர்வவல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவ குமாரனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பதினாயிரங்களிலே சிறந்தவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெண்மை சிவப்புமானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆத்மாவின் நேசரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
பள்ளத்தாக்கு லீலியானவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவாதி தேவனே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிற விடிவள்ளி நட்சத்திரமே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் ஆராதிக்கப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆராதனைக்கு உரியவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 இஸ்ரவேல் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மேல் எரிச்சலா இருக்கிறவர்களை இல்பொருளாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் எங்களோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருக்க பண்ண செய்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்களை ஏழு வழியாய் ஓட பண்ணுகிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகல ஜாதிகளில் எங்களை மேன்மையாய் வைக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பட்டணத்தில் வெளியிலும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 எங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துகிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் வியாதி எங்கள் விட்டு விலக்கினவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி எங்கள் கூடாரங்களை காக்கிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் பொருளாங்கன் எங்களை தொடாதபடி கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 எங்கள் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலன் இல்லாதபடி கற்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 எங்களை வாளாக்காமல் தலையாக்குறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை கீழாக்காமல் எங்களை மேலாக்குறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்கள் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 எங்களை ஜாதிகளை கடன் கொடுக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் கடன் வாங்காதிருக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ராஜா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும்படிக்கு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்னென்னைக்கு ஜீவித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 நல்ல மேய்ப்பரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடங்களுக்கு புதையல்களையும் கொடுக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நியாயப்பிரமாண சாபத்து எங்களை மீட்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் முற்பிதாக்களின் தேவனே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் வேலைக்காரர் வேலைக்காரி எஜமானாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நிலங்களை தேசங்களை தந்து நிலச்சுவானாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நூறு மடங்காய் அவனை ஆசீர்வதித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரவேலின் நம்பிக்கையானவரே உம்மை துதிக்கிறோம் 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 கோலும் தடியுமாய் போனவனை ரெண்டு பரிவாரங்களுக்கு தலைவனாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் 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 இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவரே உடன்படிக்கை நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கை நினைக்கிறவரே காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் சந்ததிகளோடு இருக்கிறவரே இருந்தவரே இருக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம்
எங்கள் நியாயத்தை விசாரிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களுக்காய் பழி வாங்குறவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறவரே ஆண்டவரே, எகிப்திலே அதிசயங்களை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நீரே தேவன், நீரே தேவன், செங்கடலை பிளந்தவரே உம்மை துதிக்கிறோம், இஸ்ரவேலை வழி நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, பகலிலே மேக ஸ்தம்பத்தில் இரவில் அக்கினி நடந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்கு அப்பால தேவன் இல்லை, உமக்கு அப்பால தேவன் இல்லை கர்த்தாவே, எல்லா தேவர்களிலும் பெரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நீரே தேவன், உம்மை என்று வேற தேவன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நிமையான தேவனை காணவும் அறியவும் ஆராதிக்கவும் எங்கள் கண்களை திறந்தீரே அப்பா, திறந்தீரே திறந்தீரே திறந்தீரே, காலையிலே ஆண்டவரே வானம் திறந்து மன்னாவை பொழிய பண்ணினவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், கண்மலைகளை பிள தண்ணீரை புறப்பட பண்ணினவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை விழ பண்ணினவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், எரிகோ மதிலை உடைத்தவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், யோர்தானை பிளந்தவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், வாக்கு பண்ணின அத்தனை வார்த்தையை நிறைவேற்றினவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கட்டாத வீட்டை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், நட்டாத தோட்டத்தை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், வெட்டாத கிணச்சை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், வாக்கு தவறாதவரே நாங்கள் உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, தேவனே உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனே உயர்த்தி துதியுங்கள், தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனே உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனே உயர்த்தி துதியுங்கள், கொடிய வாயிற்றில் கடும் வரிலும் வீட பலனும் ஏழை காடை கலமுமான பாடும் உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை
உயர்த்தி கர்த்தரை துதி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதி. Yeah.
Kattan vai vittu nee
மன்னித்துக் கொள்ளுங்கள். 70 சங்கீதம் 4 வசனம் பாருங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பிலே பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். எப்பொழுதும் சொல்லும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உங்களோட ரட்சிப்பில் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ, எல்லாம் யாரெல்லாம் ரட்சிப்பு வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு மகிமை உண்டா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னால், அவர் சந்நிதியில் வரும் பொழுதே நீங்கள் தயவு செய்து 100 சங்கீதம் 4 வசனத்தை நீங்கள் நான் 2 வசனம் பாருங்க. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, சத்தத்தோடு அல்ல, ஒரு ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு. ஒரு பெரியவருடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய ஒருவேளை ஒரு சமூகத்தில் வரும்போது பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகள், பலவிதமான துக்கங்கள், வேதனைகள், இவைகளோடு சமூகத்தில் வர்றோம். ஆனால் இந்த துக்கத்தை எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லலை, வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் எப்படி வாங்க, உங்கள் இருதயம் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, துதித்தலுடனே அவர் சமூகத்தில் வரணும், மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வரணும், ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்தில் வரணும். பாருங்கள், நாம் வந்து நன்மைகளை பெற்ற பிறகு தான் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட இருந்து பெறணும்னு விரும்புகிறீங்களோ அவைகள் நான் சொல்வேன், கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் ஆனந்தத்தோடு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார் என்று நம்புவீர்களானால் துதி பின்னாலே இல்லை, துதி முன்னாலே. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், துதி என்று சொல்லுகிறது ஒரு நன்றி உணர்வோடு உண்டாகிறது மாத்திரம் அல்ல, அது ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அதனால்தான் நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன், சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4:6 7 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். செருபாபேலினுடைய கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நல்லா கவனிங்க.
ஒரு பெரிய பர்வதம் முன்னால் நிற்கிது. பெரிய பர்வதம் முன்னால் நிற்கிது, பெரிய தடை முன்னால் நிற்கிது. அதாவது அந்த காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆலயம் கட்ட முடியாதபடி பெரும் தடைகள் அங்கே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, செருபாபேல் வந்து ஒரு மூலைக்கல் அஸ்திபாரம் போடுறதுக்கு ஒரு மூலைக்கல்லை கொண்டு வரான். அந்த கல்லை கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார். இந்த ஆர்ப்பரிப்பு என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, இவர்கள் ஆரவாரம் பண்ண பண்ண இந்த தலைக்கல்லுக்கு முன்னால், செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய மலைகளெல்லாம் தரைமட்டமாகும். தரைமட்டமாகும், தரைமட்டமாகிறது மாத்திரம் இல்லை, இந்த தலைக்கல்லை கொண்டு வந்தானே, இந்த கையில் கல்லை கொண்டு வந்தானே, அவனுடைய கைகளே இந்த வேலை என்ன செய்யும், முடிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பெரிய பர்வதம் தடையாய் நிற்கிற பெரிய பர்வதம் தரைமட்டமாகணும்னா என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் தேவை. இந்த அஸ்திபாரம் போட்டானே, இவனுடைய கைகளே இந்த வேலையை முடிக்கணும் என்று சொன்னால், அதற்கும் என்னதான் வேணும்னு கேட்டிங்கன்னா, கிருபை உண்டாவதாக இந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வேணும். நாம் இன்றைக்கு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, தடைகளாய் நிற்கிற மலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தடைகளாய் நிற்கிற மலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கையில் ஒரு பெரிய வெடி மருந்துகளை கொடுத்து இந்த மலையை உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னால், அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் தெரியும் இந்த பெரிய வெடி மருந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையை உடைக்கும். அவனுக்கு தெரியும் இந்த வெடி மருந்து இல்லாதவன் தான் எப்படி உடைக்கிறது, கடப்பாறை போட்டு எப்படி உடைக்கிறது, சம்மட்டி போட்டு எப்படி உடைக்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய கைகளிலே மாத்திரம் இதை உடைக்கக்கூடிய பெரிய வெடி மருந்து இருக்குமானால் அவன் அதை யோசிக்க மாட்டான். இன்றைக்கு தேவன் நம்ம கையில் சம்மட்டி கொடுக்கல, நம்ம கையில் சுத்தியல் கொடுக்கல, நம்ம கையில் துதி என்கிற ஒரு பெரிய அணுகுண்ட கையில் கொடுத்துருக்கார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார். நம்முடைய பலம் நமக்கே தெரியலை, நமக்கு தெரியலை. நாம் வந்து காரியங்களெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காரியத்தை முடிக்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் எந்த மலையை உடைக்கணும், எந்த மலையை, எந்த வேலையை, எவ்வளோ பெரிய தடையான வேலையை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கணும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அந்த காரியத்தை தேவன் செய்து முடித்தார் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரை நம்ம அறிகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர், வல்லவர். அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் பொழுது அவங்க சேர வேண்டிய லக்கையும் குறிச்சிட்டார். அவங்க சேர வேண்டிய லக்கையும் ஆண்டவர் குறிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த நடுவழியில் செங்கடல் இருக்கு, இந்த நடுவழியில் ஜனங்களுக்கு டெய்லி தேவையான ஆகாரம் கொடுக்க வேண்டி இருக்கு, இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கு, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக வர்ற எதிரிகள் இந்த எதிரில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். பெரிய எரிகோ மதில் இருக்குன்னு தெரியும், யோர்தான் இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் எப்போ நம்ம போகிற பாதையில்
எதேச்சையாக வந்துட்டது இல்லை. நீங்கள் புறப்படும் போதே இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். இதையெல்லாம் நீக்கி உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவரை தெரிஞ்சுதான் உன்னை கூட்டு வந்தார். புதுசாக வந்து இந்த புதுசாக வந்து திடீர் செங்கடல் வந்துடல, புதுசாக வந்து எரிகோ மதில் வந்துடல, உங்களை பார்த்துட்டு திடீர்னு எரிகோ மதில் வந்துடல, உங்களை திடீர்னு பார்த்துட்டு இந்த கண்மலைகளெல்லாம் வந்துடல, தண்ணி தாகலாம் வந்துடல. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். உங்களை புறப்பட பண்ணும்போதே இந்த தடைகளெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உடைச்சி தான் உன்னை கொண்டு போய் கானானில் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நமக்கு இந்த மதிலை பார்த்த உடனே ஐயோ இந்த மதில் இருக்கேன்னு தோணலாம், ஐயோ இந்த கடல் இருக்கே தெரியாமலாம் கூப்பிட்டு வந்தார், ஐயோ மகளே நான் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு தெரிய அறிவில்லாமல் போச்சு, எனக்கு வந்து தெரியாமல் இந்த செங்கடல் இருக்க தெரியாமல் இந்த வழியில் நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் யூஆர் வெயிட், நான் கொஞ்சம் யோசித்து என்ன செய்யலாம் நீ யோசித்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னா சொல்லுவார். அவர் சொல்லுவார், உன்னை அழைக்கும் போதே நீ செங்கடலை கடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அழைக்கும் உன்னை அழைக்கும் போதே நீ இந்த நதியை கடக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை அழைக்கும் போதே இந்த மதிலை தாண்டணும்னு தெரியும். அதனால்தான் சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும்போது அது உன் மேலே பொருளாது, ஆறுகளை கடக்கும்போது பொருளாது, நீ ஏன் பயப்படுற? ஏன்னா நான் இருக்கிறேன். நீ என்னுடையவனாக இருந்தால் நீ ஆற்றை கடக்க தான் வேணும், நீ அக்னியை கடக்க தான் வேணும். இதெல்லாம் நான் ஒன்று வச்சு திடீர்னு வந்து அக்னி வந்துடல, திடீர்னு வந்து நதி வந்துடல, அது அது பாட்டில் போய்கிட்டுருக்கு, நீ உன் பாட்டில் போயிட்டே இரு, உனக்கு அது இருக்குது. இது உன்னை தொடவும் செய்யாது, இது உன்னை அணுகவும் செய்யாது. அதனால தான் ஒரு பாட்டுக்காரன் பாடினான், அல்லேலுயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். பாட்டு மட்டும் பாடிடக்கூடாது, அலைகளை தாண்டுவேன், அல்லேலுயா பாடி பாடி அழுது அழுது தாண்டுவேன்னு சொல்லியிருக்கா, அல்லேலுயா பாடி பாடி தாண்டுவேன்னு பாடுறீங்களா? அழுது அழுது தாண்டுவேன் ஆண்டவர் என்ன பாடுறீங்க, என்ன பாடுனீங்க? ஏதோ புதுமைன்னு நினச்சி பதகச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது இதெல்லாம் ஏன் ஆண்டவரே வந்தது அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் ஆண்டவருக்கு, இதெல்லாம் வாழ்க்கையில் வரும். ஆனால் அத்தனை வாழ்க்கையிலையும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த தேவன் மேலே உள்ள அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் இருக்குமானா ஏதோ புதுமைன்னு தகைக்காதீங்க. ஆண்டவரை எல்லாரும் சொல்லப்படுது, எல்லா காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்த காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். நான் சொல்லுவேன், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் மாத்திரம் மாறவே மாட்டார். நம்மோடு இருக்கிற கர்த்தரும் மாற மாட்டார். கர்த்தர் நம்ம அழைச்ச அழைப்பும் மாறவே மாறாது, நமக்கு அளிக்கிற கிருபையும் மாறவே மாறாது, மாறவே மாறாது. நான் தெரியாமல் உன்னை கொண்டு வந்துட்டேன், கொஞ்சம் வேறு வழியாக நீ கொண்டு போகிறேன், அந்த இங்கே இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபாரின் கார்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரும், முன்னால் போ, நீங்கள் முன்னால் போனீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு என்ன அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொல்லும், இந்த பக்கத்தில் ரொம்ப டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் தான் சொல்லும், புறப்படும் போது தெரியாது அதுக்கு டிராஃபிக் இருக்கும்னு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், புறப்படும் போது என்ன இருக்குன்னு தெரியும், டிராஃபிக். அதனால் இந்த வழியாக வேண்டாம், இந்த வழியாக போகணும்னு ஆண்டவர் ஏற்கனவே நடித்தான் போகிறார். அதனால தான் ஆண்டவர் பின்னால் போல, ஆண்டவர் முன்னால் போனாரா, ஆண்டவர் முன்னாலே போனார், நீ பின்னாலே வாப்பா,
ना मुन्नाले पोरें नी एप्पडी वा पिन्नाले वा ना उन्ने नडत्तिट्टु पोरें मेघ स्तंभमुम अग्नि स्तंभमुम अवर्गले वळिगाट्टुम बडियाग उन्नमे पोनु नम्मुडैय वाळ्क्कैल பிரச்சனைகள் இருக்கலாம் பாருங்க கண்ணீர் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் போராட்டம் இல்லன்னு நான் சொல்லல நான் என்னுடைய உள்ளத்துல திட்டம் தெளிவாக இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஸ்தோத்திரத்தோட பண்ணுங்க எனக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியல ஒருவேளை நான் அதுல உங்களை பயிற்றுவிக்கலையோ நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம்னா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணணும் கொட்டடிச்சு பார்ப்பா ஸ்தோத்திரம் பண்ணணும் ரொம்ப ஆரவாரத்தோட ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி தான் நாம் ஸ்தோத்திரங்களை அறிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது ஒரு பெரிய ஆயுதம் அது வந்து விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தேவன் இந்த காரியத்தை எவ்வளவு செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக எனக்காக செய்து முடிப்பார் கர்த்தர் முடிப்பார் சகலமும் நன்மைக்கு என்றே சாட்சியாய் கர்த்தர் முடிப்பார் அதனால்தான் அவர் சமூகத்திலே வரும்போது கண்ணீரோடு அல்ல அவர் சமூகத்தில் வரும்போது ஆரவாரத்தோடு வர மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் வந்து நீங்கள் ஆண்டவரை துதிச்சு பாருங்கள் துதிங்க ஏதோ பாட்டு பாடி அப்படியே போகிறதில்ல உங்கள் உள்ள நந்தியினால் நிறைந்து ஆண்டவரே என் தடைகளை நீக்குகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னாலே போகிறார் ராஜா அவர்களுக்கு முன்னாலே போவார் என்று சொல்லியிருக்கு நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7 அதிகாரம் மீகா 7 அதிகாரம் தயவு செய்து 7 தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னில் 2 அதிகாரம் 13 மீகா 2:13 வாசிங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார் கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் ஆண்டவர் எங்கே போகிறாரா நான் முன்னால் போகிறேப்பா அதான் தாவி சொன்னார் நான் முன்னால் போகிறேன் சத்தத்தை கேட்கும்போது நீ பின்னால் வான்னு அந்த இப்போ நாம் எப்போதுமே யோசிங்க பிரச்சனையை பார்க்காதீங்க தேவையை பார்க்காதீங்க அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் யார் பார்த்துறது முன்னால் போகிறாரு முன்னால் போகிறாரு அந்த பிரச்சனையை கடந்த பிறகு தான் நாம் வந்து அந்த பிரச்சனையை கடக்க போகிறோம் அவர் கடந்த பிறகு தான் நாம் என்ன பார்க்குறோன்னா முன்னால் போகிற கர்த்தரை பார்க்காம முன்னால் இருக்கிற மலையை மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முன்னால் இருக்க மலை மாற்றுக்கோம் அடிக்கடி நான் சொல்லுவேன் இப்போல்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது ஆட்டோமேட்டிக் டோர் நான் ஒரு இடத்துக்கு போனேன் எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி கிளாஸ் இங்கே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வரும்போது இந்த கண்ணாடி டோர் இருக்குது அதை நீங்கள் தான் திறந்துட்டு வரணும் சிலர் வந்து நான் இங்கேருந்து பார்ப்பேன் சிலர் தடவி நிற்பாங்க அங்கே புதுசாக வர்ற ஆளுங்க இந்த டோரை வந்து தடவிட்டே நிற்பாங்க எங்கடா எப்படி நான் உள்ளே வர்றது
எல்லாம் கண்ணாடியாக இருக்க. ஆனால் நல்ல சில டோர் நான் ஒருக்கா போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு, இதே மாதிரி எல்லாம் டோர்க்கா எல்லாம் கிளாஸாக மூடி இருந்தான். எனக்கு எங்கே டோர்னு தெரியல. அப்போ பக்கத்தில் சர்ச்சி சொல்கிறாரு, சார் முன்னால் போங்க சார், நீங்கள் முன்னால் கோ ஃபார்வர்ட், முன்னால் போயிட்டே இருங்க. எனக்கு அப்போ தான் முதல்ல நான் இந்த ஆட்டோமேட்டிக் டோரை பார்த்தேன். முன்னாலே வந்து கொஞ்சம் தூரம் எனக்கு பக்கத்தில் வந்துட்டா அந்த டோர் தன்னால் என்ன செய்து திறந்துருது. நம்ம வந்த பிறகு திரும்பவும் பூட்டிக்கிடுது. அப்போ பின்னால் வர்றவனுக்கு முன்னால் போயிட்டாங்களே, ஆபிரகாம் முன்னால் போயிட்டாரு, இஸ்ரவேலர் முன்னால் போயிட்டாங்க, எல்லாரும் முன்னால் போயிட்டாங்க, டோர் திறந்தா இருக்கும், உடனே மூடிக்கிடுது. அவன் அடுத்தவனுக்கு என்ன செய்யும், டோர் மூடி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, அப்பா முற்பிதாக்கள் டோரெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, செங்கடலெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, யோர்தானெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது திறந்த செங்கடல் திறந்தே இல்லை. அவங்க கடந்து போன உடனே செங்கடல் திரும்ப மூடிக்கிச்சான். அப்போ இனி யார் செங்கடல் பக்கம் வராங்களோ அவங்களுக்கு தேவையான திறக்கும், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நின்றுட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டு நிற்க வேண்டியதான். அதை மாதிரி ஓப்பன் டோர் வந்து நான் கடந்து வந்துட்ட உடனே டோர் திரும்ப க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் விசுவாசி பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு திறக்கும், இல்லைன்னா அது டோர் மூடியே தான் இருக்கும். இதே மாதிரி தான் பாருங்கள் பிரதர், அவங்களுக்கு திறந்துருச்சு, அவங்க முன்னால் போயிட்டாங்க, நான் எப்படி வரதுன்னா நீயும் முன்னால் வா, டோர் ஓப்பன் ஆகும், டோர் திறக்கும். நீங்கள் அங்கேருந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு சோத்ரான்டவரே சோத்ரான்டவரே, பாஸ் தாமஸ் ராஜ் முன்னால் போயிட்டாரு, அவருக்கு டோர் திறந்தது, ஆண்டவரே டோர் திறக்கட்டும், ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம், ஐ பிலீவ் இட், நான் விசுவாசிக்கிறேன். நீ அங்கே தெளிச்சுக்கிட்டே நிற்க வேண்டிதான், டோர் திறக்காது. கம் ஃபார்வர்டு, முன்னால் வா, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், திறக்கும். இது ஆட்டோ டோர். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஆட்டோவை வச்சுட்டார், ஒன்றும் மேனுவலாக வைக்கலை. நம்ம திறக்கிற மாதிரி சிலையில் போட்டோம் பாருங்கள், மேனுவல் ஆட்டோ. ஆண்டவர் எந்த சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருக்காருன்னா மேனுவலை வைக்கல, ஆட்டோ வச்சுட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும், ஆட்டோமேட்டிக். நீங்கள் வர 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 அது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். திறக்குமா திறக்காதா, எல்லாம் ரொம்ப அமைதியாகிட்டீங்க. அதனால் எந்த கடந்து வந்த பரிசுத்தமானும் முதல்ல தாண்டாமல் வரல, வேதனைகளை தாண்டி சோதனைகளை தாண்டி. நாங்கள்லாம் இன்றைக்கி உட்காந்துருக்கோம் ஃபாஸ்ட்ராக சேரில் உட்காந்துருக்கோன்னா நாங்கள் தாண்டின முதல்லாம் சின்ன சின்ன முதல்லாம் தாண்டலை, இனிமேலாம் வாழவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வேன்னா உங்களை அதைரியப்படுத்த நான் சொல்லலை, செத்து போயிடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு இந்த ஊழியத்தை நடத்தவே முடியாது, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் யோசிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி மதில்களெல்லாம் முன்னே வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படி தாண்டினேன்னு சொன்னீங்கன்னா, அந்த மதில் ஆண்டவர் எப்படி தாண்ட வச்சார்னா, அல்லேலுயா பாடி பாடி அலைகளை தாண்டுவேன்னு சொன்னேன். அலை தன்னால் அடங்கிச்சு. அழுதுகிட்டு இருந்த வரைக்கும் அந்த அலை ரொம்ப ஆரவாரமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை துதிக்க துதிக்க இந்த அலைகளெல்லாம் அப்படியே இல்லாமலே போயிடுச்சு. அப்படி தான் ஆண்டவர் எனக்கு பாடங்களை படித்து கொடுத்தாரு. அலை வராமல் நான் பாடம் படிக்கலை, மதில் வராமல் பாடம் படிக்கலை, எதிரிகள் எழும்பாமல் பாடம் படிக்கலை, மலைகள் நிற்காமல் பாடங்களை படிக்கலை. நான் படித்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் கடந்து வந்த பாதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாய் நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா உங்களுடைய ஜெபம் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, துதியோடு வரணும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் முன்னால் போகிறார், எனக்கு முன்னால் பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார். நான் என் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
ना पातकटे ना असैपे ना असैपड़े इनके वार्ते मबड़े मबड़ी ना मुन्ना पड़े नहीं कर्तरे तुय कर्तर मुन्ना पड़ कर्तरे पात ना कत पिने आलय वो ना नंोड़ कत तड़ेल नमक विल की जयते कटार विश्वास पिने विश्वास वलर वलर नहीं जपते काटिल तुय मुख्यप्रे अंकी नंबे आब्रहाम नंबरूड नंबिक पड़ा कतरे स्तोत्रम कतरे स्तोत्रम उम्मै तुदिक्किरोम आंडवरे उम्मै तुदिक्किरोम कतरे तुदितार आंडवरुक्कु नंदी सोल्लि आंडवरे तुदित्तु तंबी मारला इंगे वंदु उक्कारलाम चिन्ना तंबिगळ्ळाम इंगे वंदु उक्कांदांगन्ना अल पेरियवंगा वंदाना उक्कार सोल्लुंग कर्तर नाम नल्लवर तुदित्तु नल्ल नंदी उल्ल हृदयत्तोडु कर्तरे तुदित्तु नींगळ आर्परित्तु पळगणुम नींगळ आर्परिक्क आर्परिक्क तान विश्वासत्तुल वळरुंग पुदिकाल इनकी योजित पांग उ मदलों कड़ तरकन एंत कोट उड़यन विश्वासिंगना इंकी विश्वासी कतरे उड़क कतरे उल कड़ विलग्रेड़ तणग्र ना कर्तरे आर वारिक कर्तरे आर वारिक कृपे उन्द जन आल वाय तरह को नर अंजु निम्स कर्तरे ना सतते केक तक और मुणु 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 मंत्रवादकूड़ा और मुणु मुणुन जोशन ओद मारे ओदकूड़ा ना कर्तरुडे पिने या कर्तर वाय कुो या तुंडारो யாருக்கெல்லாம் சத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ இப்பொழுதே மதில்கள் விழுகிறது இப்பொழுதே வழி திறக்கிறது எல்லா இருள் எல்லாம் வெளிச்சம் ஆகிறது ஓராபா ஷாபா பாபா தாலா வராத Hallelujah
तटी देवने महिंदु अन्य भाषे सतते केल्कपन सतते केल्कपन देवन महिण पड़ उन्नीरे देवन तुड़ तड़े देवन विवन इस्तिभार Hallelujah.
நீ செய்வதை தடுப்பவன் யார்?
வசனத்தை வாசிக்கும்படி கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே ஏவுதலை தந்தார். நான் உட்கார்ந்து அதை வாசித்தேன். எத்தனையோ முறை அதை வாசித்திருக்கேன். நான் நீங்கள் துதிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை வாசிக்க சொன்ன போது, யோபின் புஸ்தகம் 38:5-6 வாசிங்க, 4 பாருங்கம்மா. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் நீ அறிவி. அஸ்திபாரம் போட்டது யாரு, அதுக்கு அளவு பிடித்தது யாரு, அதுக்கு வந்து நூல் போட்டது யாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதை அஸ்திபாரப்படும் போது என்ன நடந்தது என்று கேட்டீங்கன்னா, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. அஸ்திபாரம் போடும் போது நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி அஸ்திபனா ஆண்டவர் உண்டாக்கலை, இன்னும் உண்டாக்கலை, இது அஸ்திபாரம் போட போறார். இது அஸ்திபாரம் போடும் போது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செய்தாங்களா, கெம்பீரித்தாங்களாம். எப்போ? அஸ்திபாரம் போடும் போது. இந்த பூமியை உண்டாக்க முடிச்சு, இது எல்லாம் ரொம்ப நல்லதா உண்டாக்க அழகா 7 முடிச்ச பிறகு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணல. நம்ம எப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? ஓ வண்டர்ஃபுல் எர்த், என்ன அழகா ஆண்டவர் உண்டாக்க முடிச்சிட்டாரு, அப்படி தான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் உண்டாக்கி முடித்த பிறகு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா, அவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, முடிச்சுட்டு எங்கே போயிட்டார், முடிச்சுட்டு எங்கே போனார், எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு அவர் எங்கே பண்ணார், ஓய்ந்திருக்க போயிட்டார். அப்போ தான் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் உண்மையான ஸ்தோத்திரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவர் அஸ்திபாரம் போட போகிறாரு, வேலை ஆரம்பிக்க போகிறார். அப்போ எல்லோரும் துதிச்சாங்களாம், எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்களாம். இன்னும் வேலையே பார்க்கல. ஒருத்தனுக்கும் இந்த பூமி எப்படி இருக்கும், இந்த பூமியிலுடைய கிரியைகள் எப்படி இருக்கும், இந்த பூமி ஆண்டு எப்படி உண்டாக்க போகிறாரு, ஒருத்தனும் பார்த்ததில்லை. ஆனால் தேவன் எல்லாத்தையும் உண்டாக்க வல்லவர் என்கிறத அவருடைய வல்லமை அறிஞ்சதுனால, அந்த வல்லமை செய்ய போகிற கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் ஆரவாரித்தான். முடித்த பிறகு ஆரவாரித்தாங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. முடித்த பிறகு அவங்க தேசத்தில் தேவன் அவர்களை இளைப்பார பண்ணினார். கர்த்தர் நம்மை ஒரு நாள் இளைப்பார பண்ணுவார், முடித்த பிறகு இல்லை. முடித்த பிறகு என்ன சொல்லுவார்னா, போய் இளைப்பாரப்பா, இவ்வளவு நேரம் நீ துதிச்சு எல்லாம் கடந்து வந்துட்ட, இப்போ நீ துதிக்க வேண்டாம், இப்போ போய் என்ன செய், தூங்குப்பா. துதிக்க வேண்டியது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் துவக்கம். ஆண்டவரை கிரியை செய்ய தேவனை எழுப்பணுமானா, தேவன் வந்து நமக்காக எழும்பி கிரியை செய்யணுமானா, அவர் சொல்கிறார், பூமி அஸ்திபார போடும்போது எங்கப்பா இருந்த, அப்போ என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ண. அப்போ இந்த பூமி இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பூமியை உண்டாக்கி, இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் இந்த பூமியை நிலைப்படுத்தி ஆகாயத்தில் தொங்க வச்சு நம்ம நிறைவேற்றுகிற கிரியைகளுக்கெல்லாம் அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துதி. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிக்க சொல்லி, நான் அஸ்திபா என்னுடைய அஸ்திபாரமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, துதியில் இருக்கு. நற்கரியை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்த நடத்தி வருவார் என்று நீங்கள் நம்பணுமானா,
देवन क्रिया देवन क्रिया आरंभिक्र अंद विश्वास देवन मुड़पार वेले इंदेके आरंभिक देवन वेले नहीं तड़क मुन निकल प्रच्ने के मुन निकल यू बिलीव नहीं कर्तरे विश्वास उन्मयाना कर्तर इंकाल कार्यते नर्तर मुन्ार ना नंबर आंटे क्रिया एलिटार क्रिया देवन एलिटार युतम देवन एलिटार इन क्रियापन मुन्े पोरा विश्वास मुड़ुमाना क्रिया मुड़ुमाना येसु राजा मुन्ने सल्गेरा होसन्ना गीतम पाडुवो येसु राजा मुन्ने सल्गेरा होसन्ना गीतम पाडुवो वेगम सेंदिडुवो होसन्ना जयमे जयम जयम विश्वास
Hallelujah, to the mighty, 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 m
நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உம்மை நம்புகிறவர்கள் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கும். கர்த்தர் கர்த்தர் செய்வார் என்று நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை குறித்து கவலைப்படவே மாட்டீங்க. நான் உங்களை பார்த்த அன்றைக்கு ஆவியான்றைக்கு அன்றைக்கு வேற மாதிரி நடத்திட்டு போறாரு. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் காரியம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? இதை கர்த்தர் தருவார் நம்புறீங்களா? நான் 100 கோடிக்கு விசுவாசிட்டு இருக்கேன். உங்களை விட யாரு கவலையா இருக்கணும் சொல்லுங்க. நான் தான் கவலையா இருக்கேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அது எங்க இருக்குன்னு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியும், என் தேவன் 100 கோடி தர வல்லவர். ஆகையினால நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இல்லை, நான் துதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்ப துதிக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா பிரதிஷ்டான துதிக்க போறீங்க. நீங்க எல்லாரும் எப்ப துதிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா கோயில் பிரதிஷ்டைக்கு பார்த்துட்டு ஐயோ என்ன பெரிய அழகா இருக்கு அப்படின்னு உள்ள படிக்கட்டெல்லாம் ஏறி நீங்க லிப்டெல்லாம் ஏறி நீங்க ரொம்ப குஷியா கத்து துதிப்பீங்க. ஆனா இப்பவே நான் லிப்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்பவே படிக்கட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இப்பவே நான் கத்து வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நீங்க முடிஞ்ச பிறகு துதிக்கிறீங்க, நான் ஆரம்பிக்க முன்னாலும் துதிச்சுட்டு இருக்கேன். கர்த்தரை வந்து கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாரு, கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாரு. அதனால உண்மையா யாரு கவலை, நான் தான் ரொம்ப கவலையா இருக்கணும். ஐயோ சொல்லிட்டமே சொல்லிட்டமே போட்டமே என்ன பண்ணிட்டமே இதை பண்ணிட்டமே எங்க வருமோ எப்படி வருமோ அப்படின்னு ஹார்ட் அட்டாக்ல நான் தான் போகணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் தெரியுமா, நான் வந்து சில டாக்டர் சொல்லுவாங்க நீ கவலைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அந்த கவலை என்னை பார்த்து ஓடிடும், அது பக்கத்தில் வராது, இவங்கிட்ட போனால் காரியம் நடக்காதுன்னு. நான் சொல்லுவேன் நீங்கள் துதிங்க, கர்த்தர் நல்லவர், காரியங்களை செய்வார். நீங்கள் 50 பைசா 1 ரூபாய்க்கெல்லாம் ஏன் துக்கத்தை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறீங்க? நம்ம ஆண்டவர் அவ்வளோ சல்லித்தனமான ஆண்டவராக என்ன, 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் அப்படியே அப்படியே கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க. இன்றைக்கு உங்கள் துக்க முகத்தை மாற்றுங்க, இன்றைக்கு துக்க முகத்தை மாற்றுங்க. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுவேன் இங்கே இருக்கிறவங்க மாத்திர இல்லை, நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கே உங்களுடைய பிரச்சனையின் வாசல்களை தேவன் திறக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் உடைக்கிறார். You believe it? நீங்க விசுவாசிப்பீங்கன்னா விசுவாசத்தோடு. Hallelujah! Hallelujah! தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சக விசுவாசத்தோடு சரியான அறிக்கையோடு பாடு. தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவே. Yes.
கர்த்தர் நம்மை புழுதியிலிருந்து எடுத்தது உண்மையானால் தேவன் நம்மை புழுதியிலே விடுறதில்லை, நடுவழியில விடுறதில்லை. தேவன் நம்மை உயரத்துல கொண்டு வைக்கிறார். ஒரு மனுஷன் உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்புக்கு உண்மையாய் இருந்து அவரை நம்புவானால் நிச்சயமா எடுத்த இடத்துல இருக்க மாட்டான், தேவன் அவனை உயர்த்துவார். சங்கீதக்காரன் சொன்னான், தீங்கு நாட்களிலே உம்முடைய கூடாரத்திலே என்னை மறைத்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவே, என்னை உயர்த்துவே. உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய உயர்வுக்கு தடைகளாய் இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு தேவன் விளக்குகிறார்.
நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் அநியாயமா நமக்கு வேண்டாம். நியாயமாய் நமக்கு வேண்டிய உயர்வுகளை தடை செய்கிற சத்துருக்கள் இன்றைக்கு ஓடி போகிறார்கள். இன்னைக்கு ஓடி போகிறார்கள். You believe it. தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கு தடை பண்ணின சத்துருக்கள், உனக்கு நியாயமாய் வர வேண்டிய உயர்வை தடை பண்ணினவர்கள், ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்தோடு பொழுதேயிலிருந்து உயர்த்தினார். Yes.
இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுற மாத்திரம் இல்ல உங்க குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும். இந்த 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தின்படி உங்க குடும்பம் ஊழியர்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா குடும்பங்களும் நீங்க தூரத்துல உள்ளவங்களும் நீங்க குடும்பமா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா யூ பிலீவ் இட். நீங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்து உங்கள் எல்லார் மேல கைகளை வைத்து இன்றைக்கு தேவன் என்ன நினைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல இறங்குகிறார். என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறார். நீங்க உண்மையா கச்சலுங்க ஆண்டவரே, நீ நினைத்ததுக்காக நினைத்த உங்களுடைய ஆசீர்வாதம், நான் விரும்புகிற ஆசீர்வாதம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லை, நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீர் எனக்காக நினைத்திருக்கிற ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்குறத நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே கைகளை கோர்த்து சொல்லுங்க, இப்பொழுது இறங்க வேண்டும் என்று கேளுங்க. என்னை நினைத்தவரே, என்னை நினைத்தவரே, என் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வதிக்க பழட்டும், எங்க ஊழியர் ஊழியர் ஆசீர்வதிக்க பழட்டும். எங்க இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன எப்படி தெரியுமா? ஒருத்தர் 128ஆம் சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சாப்பிடுவாய் முதலாவது ஆசீர்வாதம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்களில் இன்றைக்கு விசுவாசிக்கணும். உங்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம், இல்லை நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கலாம்,
உங்க கையினுடைய பிரயாசத்தை முதலாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம நினைச்சிட்டார், என்ன நினைச்சிட்டார், இன்று முதல் என் கையினுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், நன்மையும் உண்டாயிருக்கும், நன்மையும் உண்டாயிருக்கும். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எனக்கு சாபம் அல்ல, எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோடு கனிதரும் திராட்சை கொடி ஆசீர்வாதத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யுவர் வைஃப், உன்னுடைய வைஃப் எப்படி இருப்பானா, உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல உனக்கு வேதனையா இருக்க மாட்டா, அவ வந்து சண்டைக்காரியா இருக்க மாட்டா, அவ வந்து உனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையா இருக்க மாட்டா, உனக்கு ஆசீர்வாதமா இருப்பா. கனி தருகிற திராட்சை கொடிய போல இருப்பாள், உன் பிள்ளைகள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ ஒலிவ மரம் வந்து பெரிய செழுமைக்கும் ப்ராஸ்பரிட்டி செழுமைக்கு. உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல செழுமையா இருப்பாங்க, நல்ல செழுமையா இருப்பாங்க. உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம், உன்னுடைய மனைவியினுடைய மேன்மை, உன்னுடைய பிள்ளைகளுடைய செழுமை. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்னா, சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், வாழ்வையும் சமாதானத்தையும் நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். நல்லா கவனிங்க, நீங்க இன்னைக்கு எனக்கு உண்மையா எனக்கு ஜபிக்கணும் போல தோன்றது. நீ பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை. அப்ப அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு பிள்ளை இல்லாம இருக்கவே முடியாது. கர்த்தர் உன் கற்பத்தை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. இன்றைக்கு ஆசீர்வாதம் எங்க இறங்குதுன்னா, நீ எது வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு கேட்டீங்கன்னா, உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப. அதாவது சுருக்கமாக சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீடித்த ஆயுசு இருக்கு, நீடித்த ஆயுசும் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் எனக்கு எது வரைக்கும் ஆயுசு தருவார்னா, என் பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்ற வரைக்கும் எனக்கு ஆயுசு தருவார். எனக்கு நீடித்த ஆயுசு, அதுக்குள்ள நான் காலமாக மாட்டேன், சாக மாட்டேன், கண்டிப்பா என் பிள்ளைகள் பிள்ளைகளை காண்பேன். எந்த தடைகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்முடைய கற்பத்தை கற்பம் இல்லாமல் கற்பம் விழுகிறதும் மலடும் இருக்கிறது இல்லை. தேவனுடைய சபையிலே மலடு இருக்க போகிறது இல்லை. அதனால கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு கர்த்தாவே ஆசை சொல்லாதீங்க. இந்த 122 சங்கத்தை நீங்கள் உரிமை கொள்ளுங்கள். உங்களுடைய கையின் பிரயாசம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கிறத எதிரிகள் காண்கிற அளவுக்கு நன்மை உண்டாகணும். உங்களுடைய மனைவி உங்களுக்கு வேதனையாக அல்ல, அல்லது உங்களுடைய புருஷன் உங்களுக்கு வேதனையாக அல்ல, அவன் வந்து பலன் தர்றவனாக இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். நீங்களும் மனைவியும் நீங்கள் கனி கொடுக்கிறவங்களாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க வறுமையில் ஊர் சுற்றுறவங்களாக இருக்க மாட்டான், அவன் நடப்பட்ட செழுமையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். உங்க பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் சியோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்கிற வரைக்கும் நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. கர்த்தர் நீ எடுத்த ஆயுசு நாளை உனக்கு தந்து உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ வளர்ப்பாய், உன் கையிலே உன் பிள்ளைகளை வளர்ப்பாய்.
தேவன் காரியங்களை செய்ய வல்லவர். இந்த விசுவாசத்தை உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு 128 சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் சியோனில் இருந்து இறங்குகிறது, சியோனில் இருந்து என் மேல் இறங்குகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கைகோத்து ஜெபியுங்கள், கைகோத்து ஜெபியுங்கள். சியோனில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். சியோனில் கர்த்தாவே விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். 128 சங்கீதம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், இன்னைக்கு நிறைவேறட்டும். பிரத்யட்சமாய் இறங்கும், பிரத்யட்சமாய் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். 128 சங்கீதத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம், உரிமை பாராட்டுகிறோம், உரிமை பாராட்டுகிறோம். கர்த்தருக்கு பயந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஜெபியுங்கள் ஊக்கமாய் விசுவாசத்தோடு. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும். தேவன் சியோனிலிருந்து தம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்குகிறது. ஓ நீதிமானுடைய உச்சம் தலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். In the name of Jesus, in the name of Jesus, hallelujah, 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 hallelujah. Yesuve
இயேசுவே ஆசீர்வதியும் 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 ஓரபதல பரதல பௌஷத்தலாரியா உக்கபலல பௌரியா உம்பல வர தலாரியா கபௌரி என் தேவனே என்னே வந்தீடுவி வல்லமயார் என் தேவனே என்னே வந்தேடுவே வல்லமயார் ஆசேர்வாத நீரை கூடே Let's go.
आशीर्वाद நிறைவோடு 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 संगीत पुस्तक संगीत पद वसन संगीत नान सवन கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் நான் சொல்றேன் இங்க ஸ்பெசிபிக்காக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களிலே சிலர் ஏதோ ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறீர்கள் ஏதோ ஒரு விடுதலைக்காய் அந்த விடுதலை தாமதித்து கொண்டே வருகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலை தாமதமாய் கொண்டே வருது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நான் உன நினைச்சிருக்கேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் அந்த நீங்க தாமதிக்கிற விடுதலை அல்லது தாமதிக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைவேறும் விசுவாசிங்க இன்னைக்கு நிறைவேறும் உண்மையா நீங்க இந்த வாரம் ஆண்டவரே இன்ன எவ்வளவு காலம் இது தாமதிக்கும் நான் இன்ன எவ்வளவு காலம் காத்திருக்கணும் நீங்க வந்து எல்லார கண்ண மூடிருங்க உங்க கைய மட்டும் ஆண்டவர் நீங்க இந்த வாரம் நீங்க ஆண்டவர் ஜெபிச்சிருக்கீங்க இந்த வாரம் இதே வார்த்தை சொல்லி இன்ன எவ்வளவு காலம் நான் காத்திருக்கணும் இந்த விடுதலை எப்ப வரும் நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கேன் இந்த விடுதலை இனிமேல் தாமதிக்க கூடாது இது நிறைவேறணும் என்று இந்த வாரம் நீங்க ஜெபிச்சவங்க யாராவது இருப்பீங்கன்னா கையை வைத்துங்க உங்களுக்காக இந்த வார்த்தையை கத்துற வச்சிருக்கேன் உங்களுக்காக இந்த வார்த்தையை கத்துற வச்சிருக்கேன் நீங்க உண்மையா நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா உண்மையா இந்த தாமதத்துக்கு ஒரு இந்த விடுதலைக்கு தாமதம் பல வருஷங்களாக உங்கள் நியாயமான விடுதலை தாமதிச்சுக்கிட்டு இருக்கு பட் இன்றைக்கு தேவன் தாமதத்தின் மேல் கைகளை வைத்துட்டார் என் வார்த்தை நிறைவேறும் என் வார்த்தை சீக்கிரமாய் நிறைவேறும் நான் உன்னை ரிமெம்பர் நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்
ना उन्हें नरेचर करें और राबा दाला बारा दाला बारिया इन्हीं एन वार्ते तामदी पदिल्ले इन्हीं एन वार्ते तामदी पदिल्ले ओह अल्लाह बस्सा बाबा बादाला बारा ताला अंडबरे इधर बरे कुन तामदी ते इंदा भिड़ दलाई देवरीर चिकरमान अनुभवी के पौरुष काग है नान मैं थुड़ी करें ने दिसली कई गल तटी कतरे थुड़ी इंगे कतरे थुड़ी इंगे कतरे थुड़ी इंगे ओह हालेलुया 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 Hallelujah! Oh, Hallelujah! Hallelujah! Rava thala battalariya, undala vashya baba badala battalari. Oh, Hallelujah! 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 Jesus! 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 Nobody ever carried a day. Katana Pertran Hale. Jeremia Tirkatras in Postal. Katana Tirkara. என்ற காரியத்தை கத்தர் இருபத்தி எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் தயவு செய்து பத்தாம் பதினோராம் வசனத்தை வாசி நான் உங்களை சந்தித்து உவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் தீமைக்கு அல்ல, உங்கள் மேல நான் நினைச்சிருக்கேன். என்ன தெரியுமா, பாபிலோன்ல அடியப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க சொந்த பூமியை விட்டு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்த பூமியை இழந்து அடிமைகளாக செல்வச் செழிப்பாக தாங்கள் தேவன் கொடுத்த சுதந்திர பூமியிலே வாழ வேண்டியவர்கள் தங்கள் இடத்தை இழந்து தங்களுடைய மதிப்பை இழந்து அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நினச்சிருக்கேன் நான் உன்னை திரும்பவும் தேசத்துக்கு கொண்டு வருவேன், நீ இழந்த இடத்த நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் சிலர் உங்களுடைய இடத்தை இழந்திருப்பீங்க. உங்கள் இடத்தை இழந்து கர்த்தர் இது ஒருவேளை இந்த வழக்குகள் வாதுகள் தீமையாக முடிஞ்சிருமோ என்று நீங்கள் பயப்படுறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, தீமையாக முடியாது, உனக்கு நன்மையாக முடியும், உனக்கு நன்மையாக முடியும், உனக்கு நன்மையாக நான் முடிய பண்ணுவேன். அந்த நாட்கள் நிறைவேறி விட்டது, அந்த நாட்கள் நிறைவேறி விட்டது. இன்றைக்கு நான் உன்னை நினைத்திருக்கேன், நீ தீமையாக முடிஞ்சிருமோ என்று பயந்த காரியம் நன்மையாக முடிய பண்ணுறதுக்கு நான் உண்மையில் நினச்சிருக்கேன், நான் உண்மையில் நினச்சிருக்கேன். கைகளை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. இன்றைய கர்த்தர் நினைத்திருக்கிற, இன்றைய கர்த்தர் நினைத்திருக்கிற, ஓ நிலைத்திருக்க சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நிலைத்திருக்கிறீர், என் சிறையிருப்பை மாற்றுவீர், என் சிறையிருப்பை மாற்றுவீர். நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் இறங்குகிறது. என்னை விடுதலை ஆக்கிற தேவனுடைய வல்லமை தாமதிக்கிற எல்லா காரியங்களும் சீக்கிரமாய் நிறைவேறும்.
உங்களால் விசுவாசிக்க முடியுமானா? கர்த்தர் சொல்றதுனால சரி, ஒரு உங்களால் எத்தனை பேர் கை கொடுக்க முடியுமோ கொடுத்து மூன்று வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்து இன்றைக்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மை நினைத்து இன்றைக்கு விடுதலை ஆக்கினார். கர்த்தர் நம்மை நினைத்து காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் விசுவா நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். உங்கள் விசுவாசம் எத்தனை பேர்கிட்ட சொல்லணுமோ கை திரும்பி சொல்லுங்கள். விசுவாசத்தை சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்கள், போங்க போங்க. ஒரு நாலஞ்சு பேரை கை கோர்த்து சொல்லுங்கள். ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தரை நினைச்சு விடுதலை ஆக்கியிருக்கிறார், கத்தர் என்னைய விசுவாசிங்கள். இன்னைக்கு நன்மையாய் முடிய பண்ணிட்டாரு, கத்தர் நன்மையா முடிய பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. கைவச்ச கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஓரமதல வராதல வராதல பௌரியா, உம்பல வராதல வராதல பௌரியா திலபா, ஓரபாஷ்யா பாபதல வராதல பா, ஓரமல தலாரியந்தலாரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்டதெல்லாம் அன்புடனேந்தீர், கூப்பிட்ட வேளையில் செவிசாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடனேந்தீர், கூப்பிட்ட வேளையில் செவிசாய்த்தீர். உதவி என்றும் மறவே துதிகள் it.
Hallelujah. 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 Nandi aandavare. Nandi. Unmai naamathine mahimai paduthikondadhukkaga நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீ நீக்கினதுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா தகோராவாஷ் இயேசுவே, இயேசுவே வாக்கே தத்தம் நம்பிக்கையாய் சாமி Yeah.